இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நான் மெஜல். இடம்பொருள் சேனலில் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராணி 2ல அடுத்து வரப்போகிற விஷயங்கள். இது வந்து சில விஷயங்கள்லாம் ப்ரெடிக்ஷன், அதாவது என்னென்னா இது நடக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கருதுறது. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் ஒரு ரீமேக் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தியா அவர் பாத்திகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து ஒரு சீரியல், அதை தமிழில் டப் பண்ணி என் கணவன் என் தோழன் போட்டாங்க. அந்த சீரியல் வந்து அந்த கதை வருது. கிட்டத்தட்ட சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் கூட அந்த மெயின் கதை அங்கேருந்து அப்படியே வரதா இருக்கும். ஊருக்கு போனதில் இந்த வில்லேஜில் வந்து அந்த நடந்த சம்பவம்லாம் அப்படியே ஏற்கனவே நடந்த விஷயம்தான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து கதையில் நடக்க போகிற விஷயங்கள்னா, இந்த 3 மாத டெஸ்ட் முடிவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க போகுது. இதே சமயத்தில் வந்து ஒரு சாக்கோ பவுடர், எக்ஸ்பைரி ஆன சாக்கோ பவுடரை வந்து எப்படி எங்களுக்கு விற்றிங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரருக்கு சண்டை போட்டு, கன்சியூமர் லா தெரியுமா அப்படின்னு சந்தியா கேட்குறதெல்லாம் வச்சு இவங்க தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே சிவகாமி வரப்போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் ஒரு போதை அதிகமாகி ஒரு தெரியாமல் ஒரு போதை பீடாக வந்து சாப்பிட்டுட்டு அர்ச்சனா வேறு நிறைய விஷயத்தை உணர போகிறாங்க, நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் இவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, சந்தியாவோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து நேரில் பார்க்கும்பொழுது உன்னோட ஐபிஎஸ் கனவு என்ன ஆகுது, இங்கே இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, இதை தாண்டி உனக்கு இங்கே இருந்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்களோட லாயர் ஹஸ்பண்ட் இருந்து ஒரு செட் ஆஃப் டிவோர்ஸ் பேப்பர்ஸ், விவாகரத்துக்கான தேவையான படிவங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க. கொடுத்து இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணு, ஃபில் பண்ணிட்டு கொடு, நீ கொடுத்தா வந்து நம்மளோட ஆல்ரெடி சைன் வாங்கிட்டு டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணுவோம், நீ வெளில வந்து நீ ஐபிஎஸ்க்கு படி, எப்படியும் வந்து இந்த கல்யாணம் ஒன்று விருப்பம் இல்லாத கல்யாணம் தானே, பொய் சொல்லி நடந்த கல்யாணம்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் ஒரு குழப்பத்தோடு அதை வாங்கி வச்சுக்க போகிறாங்க. ஆனால் அதை பண்ண வேணாம் அப்படிங்கிற முடிவு தான் சந்தியா மனத்தில் இருக்க போகுது. அப்படியும் தாண்டி அந்த பேப்பர்ஸை சரவணன் பார்த்துறப்போறாரு. பார்த்த உடனே வாழ்வி மாயம் கமல் மாதிரி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, வந்து வேணுனே வெறுக்கிற மாதிரி, வேணுனே சந்தியாவை திட்டுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறாரு. சந்தியா இதுக்கப்புறம் விவாகரத்து வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது அடுத்த கதை போக போகுது. ஸோ அது நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற நமக்கு கெண்டில் தெரிஞ்சாலும் கூட, இந்த மாதிரி தான் கதை எடுத்து போகுங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பரவாயில்லங்க இங்கே இந்த கதையில் மாற்றிடுங்க, இங்கே சந்தியா விவாகரத்து வாங்கிட்டு போய் தனியாக படிச்சு ஐபிஎஸ் ஆகட்டும், சரவணனுக்கு அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா சொல்கிற கோட்டை மட்டும் கிழிச்ச கோட்டை தாண்டாத மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டு சீரியலை கூட முடிச்சிருங்கங்கிறீங்களா, இல்லை இல்லை எப்படியாச்சும் சந்தியா எதிர்த்து நின்று சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.